ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் பத்தி பத்து டக்கரான தகவல்கள் மற்றும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிப்ஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். இந்த டிப்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான். ஆனால் சொல்ல வேண்டியது எனக்கு கடமை அல்லவா? இப்போ பார்த்துக்கோங்க, நான் வந்து ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இதை ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கோங்க, அந்த மூணு புள்ளியை. அப்புறம் இங்கே செட்டிங்ஸ் இருக்கா, அதை தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து சேட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை தொட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கீழே தூக்குனீங்கன்னா இங்கே வந்து என்டரின் சென்ட்ருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ வந்து அதில் என்ன யூஸ் தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து யாருக்காச்சும் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா டைரெக்டாக சென்டு வந்து இங்கேயே வந்துடும். நீங்கள் இப்படியே சென்ட் பண்ணிக்கலாம், அங்கே அழுத்துறதுக்கு கீழே அனுப்பிக்கலாம், அவ்வளோதான். இந்த ஆப் பேர் வந்து பேரலல் ஆப். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரே டிவைஸில் எப்படி வந்து ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறத வந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுக்குன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் இருப்பாங்க, ஸ்கூல் பர்பஸுக்காக வந்து ரெண்டு அக்கௌண்ட்டு தேவையாக இருக்கும், அவங்ககிட்ட வந்து ஒரு ஃபோன் இருக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன், வந்து ஆட் பண்ணால் வந்து எல்லா ஆப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோனில் எந்தெந்த ஆப் வச்சுருக்கீங்களோ எல்லாம் வாங்க. ஃப்ரீ ஃபயர் கூட இருக்குது, என்ன போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதை கிளிக் பண்ண ஓப்பன் ஆகிடும். இதாக இருக்கும், ஆகட்டும், லைட்டாக லேட் ஆகுது. இப்போ வந்து இது வந்து மெயின் ப்ராசஸ் தான், இது க்ரீன் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உள்ளே வந்து அதில் என்டர் பண்ணி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பேர் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பேர் அடித்தாச்சு, உள்ளே போனோடனே இதாகுது இன்ட்ரெஸ்டிங். அவ்வளோதான், உள்ளே போயாச்சு. இப்போ நீங்கள் அடுத்த நம்பர் எல்லாம் இதுலேயே வரும். இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற நம்பரெல்லாம் இதுலேயே வந்துருச்சு. பாருங்கள், 61 காண்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து அப்படியே தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதோ இதான் ஏற்கனவே இருந்தது தான், அவ்வளோதான். ஈஸியாக ஒரே டிவைஸில் ரெண்டு அக்கௌண்ட் வச்சுக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். பேர் தான் ஜான் கோம், நம்ம வாட்ஸ்அப் ஃபவுண்டர். இவரோட வாழ்க்கை வளர்கிறத பற்றி தான் போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த பான் சிட்டிசன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க், பார்த்தீங்கன்னா யூசி 9.9 மில்லியன். அப்படியேங்க அப்பா, இவர் தான் நம்ம ரிட்டைன் ஆக்டன். இவர் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் கோ ஃபவுண்டர். இவரோட வாழ்க்கை வளர போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. முக்கியமானது நெட்ஒர்க் வந்து இவர் வந்து யூசி 2.5 பில்லியன். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி ரெண்டு டிவைஸில் வச்சுருக்கிறதுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப் வேணும், வாட்ஸ்அப் க்ளோன் ஆப்புன்ட்டு. அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆட் வருது, வெளியே வந்துக்கோங்க. அப்புறம் வந்து இங்கே வாட்ஸ் க்ளோனிங் அப்படின்னு இருக்கும், அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். அது தொட்டேன்னா ஓப்பன் ஆயிரும். அப்புறம் இந்த மொபைலில் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே ஸ்கேன் மாதிரி வருதா, அதை வந்து இப்படி வந்து சென்டரில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மொபைலில் வந்து இங்கே மேலே வந்து மூணு புள்ளி மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இதில் வந்து இங்கே ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஸ்கேனிங் தொடுங்க. இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து இங்கே வந்து ஸ்கேன் கோட், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து உதவ ஸ்கேன் பண்ணிக்கோங்க, வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்கேன் ஆகலின்னு நினைக்கிறேன். லிங்க் ஏ டிவைஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு தடவை ஸ்கேன் பண்ணிக்கோங்க, வந்து ஸ்கேன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த டிவைஸில், இப்போ வந்து இதில் இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு, நீங்களே பாருங்கள். இதோ பாருங்க, இதுலேயும் அதே மெசேஜ் தான் இருக்குது, ஹாய் அந்த ஹெச்டி யூடியூப்னு இருக்கும், இதுலேயும் பாருங்க அதே தான் இருக்கும். இப்படி தான், ரொம்ப சிம்பிளான ட்ரிக்ஸ் தான், போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு தடவையாச்சும் இந்த ஸ்டேட்டஸ் வந்து வந்திருக்கும், என்னதுன்னா இந்த வாட்ஸ்அப் அப்படின்ட்டு. அதை வந்து எதுக்குன்னா வேறு எதுவும் பயந்துக்காதீங்க. எங்களை இந்த வாட்ஸ்அப்பெல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ அதுதான் ஸ்டேட்டஸாக போட்டிருக்கிறாங்க நம்மளுக்கு. பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டஸாக மாற்றுறேன், இப்படி தான் இருக்கும். வந்து எங்களால் இதெல்லாம் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது, அவ்வளோதான். உங்கள் வாட்ஸ்அப்பில் இங்கே வந்து ஒரு மூணு புள்ளியுமா இருக்குது, அதை தொட்டுக்கோங்க. அப்புறம் இந்த செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு
இங்கே வந்து அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கல தொட்டுட்டு இங்கே வந்து இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வேறு யாராவது அந்த நம்பர் வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை வந்து அவங்க யூஸ் பண்ண நினச்சாங்கன்னா நீங்கள் போட்ட இந்த பின் இல்லாமல் அவங்களால வந்து உள்ளே வரவே முடியாது. இங்கே வந்து உங்கள் ஜிமெயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இமெயில் போட்டாச்சு, டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்கள் பர்மிஷன் இல்லாமல் யாருமே உங்கள் அக்கௌண்ட்டை வந்து எடுக்கவே முடியாது. இந்த வெரிஃபிகேஷன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் அந்த வேறு ஃபோன்லேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ட்ரிக்கை வந்து 90% அளவுக்கு தெரியும், 10% யாருக்கும் தெரியாத இருக்கலாம். அவங்களுக்காக தான் சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்கிறேன். அதேமாரி அந்த மூணு புள்ளி தொட்டுக்கோங்க, சிட்டிக்ஸ் போய்க்கோங்க. இதில் வந்து இங்கே சாட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை தொட்டுட்டு இந்த வால்பேப்பர் தொடுங்க. வால்பேப்பர் தொட்டுட்டு இங்கே சேஞ்சு கொடுங்க. சேஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது ஏன்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோனா மை ஃபோட்டோ தொட்டு நீங்கள் எதுன்னு வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நல்லா இருக்கும்ட்டு இது வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ செட் வால்பேப்பர் வச்சிட்டிங்கன்னா வந்து இப்போ நீங்கள் யாருக்காச்சும் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் ஹாய் அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்துவிடும். இது வந்து வெரி வெரி சிம்பிள் ட்ரிக் தான். என்னதுன்னா இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு ஃபுல் ஸ்டாப்லாம் தேட வேணாம். டக்கு டக்குன்னு ஸ்பேஸ் வந்து ரெண்டு தடவை கொடுத்தீங்கன்னா அதே புள்ளி வந்துடும். அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப். ஒரு ஈஸியான ட்ரிக் தான், ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ்.